ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட்ஸ். இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் அதை பற்றி பார்க்க போனால், இப்போ ரீசெண்டாக ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர் வர்ஸ் அந்த ஒரு அனிமேஷன் ஃப்ரான்ச்சைஸில் இருந்து த ஸ்பைடர் வித்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து யூடியூப்ல கரெக்டாக இன்னைக்கு ஈவினிங்குள்ளே ரிலீஸ் ஆயிரும். இந்த கதை வந்து நம்ம மைல்ஸ் மொரல்ஸோட வெர்ஷனை பேஸ் பண்ணி அவரோட ப்ரீக்குவல் ஸ்டோரியாக இருக்கலாம். அதாவது இப்போ அக்ராஸ் த ஸ்பைடர் வர்ஸ் படம் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னாடி நடக்கப்பட்ட கதையை வந்து பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தான் இந்த ஒரு கதை இருக்க போகுது. ஸோ அதுக்கான டீசர் வந்திருக்கு. ஸோ அந்த டீசரில் ஸ்பைடர்மேன் இன் டு த ஸ்பைடர்வர்ஸ் அண்ட் ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ், இது ரெண்டுமே ஸ்பைடர்மேனோட வெர்ஷன்லேயே அனிமேஷனில் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணுச்சுன்னே சொல்லணும். ஒரு பிகஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் வந்து ஒரு கிளிஃப் ஹேங்கரில் முடிச்சிருக்காங்க. ஸோ பியாண்ட் வர்ஸ் பார்க்கறதுக்கும் எல்லா ஃபேன்ஸுமே பயங்கர ஹைப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஸ்பைடர்வர்ஸ் ஃபிலிம்ஸை பொறுத்த வரையும் மைல்ஸ் மொரல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பைடர்மேன் வெர்ஷனாக வந்து அவரை வச்சு தான் இந்த ஒரு கதையே நகருது. அப்படி ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பைடர்மேன் வெர்ஷனாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கேரக்டர் ஒரு ஷார்ட் பிலிமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இது ரெடி பண்ணிருக்காங்க. சோ இதுல என்ன கதை அப்படி கொடுக்க போறாங்கன்னா, லைக் இன்டு தி ஸ்பைடர்வர்ஸ் படத்துல அவர் அந்த பவர்ஸ் எப்படி எடுத்துக்கிறாரு, அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி எடுத்துக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு ஆர்க் வந்து அந்த படத்தோட எண்டு வரையும் முடிஞ்சிருக்கும். அந்த படத்தோட எண்ட்ல ஃபைனலா அந்த பவரை வந்து அவர் கத்துக்குவாரு, எப்படி யூஸ் பண்ணணும்னா அந்த சூட்டை எடுத்து போட்டுக்குவாரு. அதுக்கப்புறம் அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ் படத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்பைடர்மேனாவே மாறின மாதிரி காமிச்சிருப்பாங்க. எல்லா இடத்துக்கும் போய் மக்கள் காப்பாத்தி உதவி செஞ்சு நல்லா ஒரு வெல் ட்ரைன்டு பர்சன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஷார்ட் ஃபிலிம்ல நம்ம சோனி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏன் இது ரொம்ப முக்கியமா இருக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா, கமிங் ஸ்பைடர்மேன் பியாண்ட் தி ஸ்பைடர்வர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம மைல்ஸ் மொரல்ஸ் அவரோட நெருங்கிய ஒரு உறவை வந்து இழந்து தான் ஆகணும். பிகாஸ் ஸ்பைடர்மேன் வெர்ஷன்ஸே வந்து இழந்து தான் இருக்காங்க. அதனால நீயும் இழக்கணும் அப்படிங்கற ஒரு சிச்சுவேஷன் வரப்படும். அப்படி இழக்க போறாரு அப்படினா கண்டிப்பா அவரோட அப்பாவை தான் அவர் இறக்க போறாரு. ஆல்ரெடி இந்த ஒரு படத்திலே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா, நீ உங்க அப்பாவை தான் இழந்து ஆகணும், உனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லும் போது தான், இல்லை நான் எல்லாம் விட மாட்டேன், எங்கள் அப்பாவையும் நான் காப்பாற்றுவேன், மக்களையும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து போயிருப்பாரு. பட் இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக நம்ம மைல்ஸ் வந்து நடந்த ஒரு வீட்டுக்கு வராரு. என்னது மறுபடியுமா, மறுபடியும் நீ லேட்டா, உனக்கு பொறுப்பே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வாய்ஸ் கேட்குது. அவங்க அம்மா அப்பா வந்து இவரை திட்டிகிட்டு இருக்காங்க, இவரை பற்றி பேசியிருக்காங்க, இவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேரண்ட்ஸாக வந்து எல்லார் வீட்லேயும் இப்படி ஒரு டாக் போவோம். சாப்பிடும்போது, தூங்கும்போது, எப்பயா சும்மா இருக்கும்போது இது மாதிரி எதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்களே. ஸோ அது மாதிரி மைல்ஸ் மொரல்ஸை பேஸ் பண்ணி அவரை வச்சே இவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் இவரோட ஃபியூச்சர் என்ன, இவர்கிட்ட பேசுகிற மாதிரி இந்த மாதிரி நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கு. அங்கே ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பெட்டில் நம்ம ஸ்பைடர்மேனோட மாஸ்க், அதாவது அவரோட கண் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்ச மாதிரி இருக்கு அந்த மாஸ்க்கு. மிகப்பெரிய ஒரு சண்டையில் ஈடுபட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட ஒரு பக்கம் அந்த லென்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. அதை அவர் பார்க்குறாரு. மறுபக்கம் அவர் அவரோட டேபிளை பார்த்து நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு வந்து ஸ்பைடர் சென்ஸ் அடிக்குது. என்னடா திரும்பி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் பெட்டில் தூங்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த பெட்டில் தூங்கிட்டு இருக்கும்போதே அவர் அந்த ஒரு பேட்டில், அதாவது ரீசெண்டாக ஒரு ஃபைட் போயிட்டு வந்திருக்காரு, அந்த ஒரு ஃபைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மாஸ்க் லென்ஸ் உடஞ்சிருக்கு. அந்த ஃபைட்டில் அவர் என்னவா இருந்தார், எப்படி ஃபைட் பண்ணார்ன்ற மாதிரியான இமேஜினேஷன் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு ரெண்டு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு வெயிட்டான ஒரு ஐ திங்க் அது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஆர் லைட் போல்னு நினைக்கிறேன். அந்த போலை வந்து தாங்கி பிடிச்சிட்டு அவர் வந்து நின்றுகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ரொம்ப டயர்டாக அவர் விழுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுணங்கி போய் உட்கார்ந்துருக்காரு. ஸோ இந்த ரெண்டு ஷாட்ஸ் வந்து காட்டுறாங்க. அப்படியே அவர் கிட்டத்தட்ட கண்ணை மூடுற சுச்சுவேஷன் போகும்போது ஸ்பைடர் உருவத்தில் கண்கள்லாம் வந்து தோன்றி த ஸ்பைடர் வித்தின் அப்படின்னு சொல்லி இந்த டைட்டிலை போட்டிருக்காங்க. ஸோ இந்த டீசர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட முடிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த டைட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிருக்கு, அங்கங்கே உடஞ்சி செதறி மூணு நாலு வெரைட்டியில் லைட்டாக நமக்கு வந்து ஒரு மிரர் உடஞ்ச ஒரு ஃபீலிங் வந்து அந்த ஒரு டைட்டிலே கொடுத்துருக்காங்க. மேபி இந்த ஷார்ட் ஃபிலிமில் நம்ம மைல்ஸ்க்கும் அவங்க அப்பாவுக்கும் உள்ளக்கூடிய எமோஷன் அந்த ஒரு பார்ட்டை கொஞ்சம் நல்லா காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் கமிங் ஃபிலிமில் அவங்க அப்பா தான் சாக போகிறார் அப்படின்னா இவங்களுக்கான பாண்ட
பாண்டை வந்து ரொம்ப நெருக்கமாக நமக்குள்ளே வந்து ஆழமாக பதிய வைக்கணும். லைக் எப்படி நம்ம பீட்டர் பார்க்கறதா டாமலன் வெர்ஷன் அவங்களோட ஹேண்ட் மேஸ் ஆகும்போது நமக்கு கஷ்டமாக இருந்தது, அது மாதிரி இந்த கேரக்டர்ஸ்குள்ளேயும் வந்து ஒரு நல்ல பாண்டை வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஷார்ட் ஃபிலிமில் அதை நல்லா அதை யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு 25-30 மேபி ஒரு 40 minutes இந்த ஷார்ட் ஃபிலிம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஷார்ட் ஃபிலிம் இந்த ஒரு பர்டிகுலர் டைம்லைனில் முடிஞ்சளவு ஒரு நல்ல ஸ்டோரியே கொடுக்கலாம். லேக் இல்லாமல் சொல்ல வந்த விஷயத்தை சூப்பராக சொல்லலாம். ஸோ எஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்தோடனே நம்ம அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை வச்சும் ஒரு பிரேக் டவுன் போடுவோம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் மறக்காமல் நம்ம சேவிஷ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.